பொது காலம் 22வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம். ஆண்டவரின் வாக்கு என்னை பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவசனங்கள் 7-9 வரை. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றிவிட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வலிமையுடையவர், என்மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன், எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றார்கள். நான் பேசும்போதெல்லாம் வன்முறை அழிவு என்றே கத்த வேண்டியுள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுவதும் பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாகில், உம் சொல் என் இதயத்தில் பச்சு எரியும் தீப்போல இருக்கின்றது, அது என் எலும்புகளுக்குள் அடைப்பட்டு கிடக்கின்றது. அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன், இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 63:1-5 மற்றும் 7-8 வரை உள்ள வசனங்கள். பல்லவி. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. பல்லவி. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. பல்லவி. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன், கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். பல்லவி. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. பல்லவி. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. இரண்டாம் வாசகம். தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1-2 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது,
எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளிவூட்ட பெறுவனவாக. அல்லேலூயா. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 21-27 வரை. அக்காலத்தில் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் இல்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய், ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும், ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர், மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.